அட எங்க ஊர் பக்கத்துல இப்படி ஒரு பிளான்ட் நர்சரியா? அட ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற பிளான்ட் நர்சரிக்கு போயிருந்தேன். பாக்கிறதுக்கு வேற லெவல் அட்ராக்டிவா இருந்தது. மரத்துக்கு அடியில உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பியூர் ஆக்சிஜன் சுவாசிக்கிற மாதிரி உட்காரத்துக்கு பிளேஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நர்சரியில என்ன பெசலனா, நாட்டு விதைங்க அவங்களே கலெக்ட் பண்ணி அந்த விதைங்க வந்து நாத்து மாதிரி விட்டு இவங்களே செடிங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இயற்கை முறையில வளர்க்குறாங்க. முக்கியமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூச்செடிங்க அது போல இல்லைங்க, லைஃப் லாங்க இருக்கிற மரங்க தான் இவங்க ஃபுல்லாவே ஃபார்ம் பண்றாங்க. இவங்க எப்படி அந்த விதை போட்டு நாத்து விடுறாங்கட்டு வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா ஒரு பெரிய கட்டம் மாதிரி சிமெண்ட்ல கட்டி இருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஃபுல்லா மண்ணு கொட்டிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே இந்த இயற்கை ஆட்டுச்சாணம் அது போல மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ண மரத்தோட விதைங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நாத்து மாதிரி அப்படியே கொட்டிடுவாங்க. சோ இதுக்கு வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் அந்த செடி மொளை வந்ததுக்கு அப்புறமா இந்த செடியை புடுங்கி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணுவாங்க. சோ அந்த பேக் பண்ற முறையெல்லாம் நான் உங்களுக்கு எப்படின்ட்டு பாருங்க. நீங்க மாதிரி கவர்ல மணல் போட்டு செடி வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்றாங்க. அங்க வேலை செய்யற ஒருத்தர் இந்த மணல்ல என்னென்ன மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்டேன். தம்பி, இதுல வந்து மக்கும் குப்பை மாட்டுச்சனம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க, எல்லாமே இயற்கை முறையில தான் நாங்க பண்றோம். பேக் பண்ண செடியெல்லாம் எங்க நான் அனுப்புவீங்க அப்படின்ட்டு கேட்டேன். தம்பி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட்னால தான் இந்த நர்சரி வந்து ரன் ஆகுது அப்படின்ட்டு சொன்னாரு. இங்க வளையிற செடியெல்லாம் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் பண்ணி செடியை வந்து நாங்க சப்ளை பண்ணுவோம். நீங்க இண்டிவிஜுவலா வந்து கூட வாங்கிக்கலாம். 10 ரூபாயில இருந்து செடியோட விலை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு சொன்னாரு. இங்க வந்து நிறைய வகை செடி இருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா புளியா மரம், குங்க மரம், ஆலமரம், நாகப்பாய மரம், ஸோ இது போல நிறைய செடிங்க இருக்குங்க. உங்களுக்கும் இது போல செடி வாங்கணுமா? கரெக்டான லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம போயிட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இயற்கை முறையில இங்க செய்யறாங்க இந்த செடியெல்லாம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.